எனக்கு கவிதை அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு ஒரு ஆளுமை என் கண் முன்னே வந்து விரிந்தார். அவர் வேறு யாரும் அல்ல, ஔவை. ஔவை வந்து என் கண் முன்னே விரிகிறார். ஔவையை பற்றி இந்த தமிழ் சமூகம் உருவாக்கி இருக்கக்கூடிய ஏராளமான குழப்பங்களும் சிக்கல்களும் பொதுவெளியில நிறைய இருக்கிறது. இன்னைக்கு காலையில நான் எங்க அம்மா கிட்ட கேட்டேன், அம்மா ஔவை அப்படின்னா, எங்க அம்மா 10ஆம் வகுப்பு வரை அந்த காலத்துல படிச்சவங்க. நான் கேட்கிறேன், ஔவை நான் யாருமா அப்படின்னு நான் கேட்டேன். உடனே எங்க அம்மா சொல்றாங்க, அதான் முருகர், இந்த சுட்ட பழம் சுடாத பழம் அதானடா அப்படின்னாங்க. அப்புறம் அதியமானுக்கு நெல்லிக்கனி கொடுத்தாங்களே அவங்க தானடா அப்படின்னாங்க. இப்படி அவங்களுக்கு எல்லாத்தையும் போட்டு சேர்த்து சொல்ற மாதிரியான ஒரு விஷயத்த அவங்க தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க எங்க அம்மா வந்து. இப்ப நமக்கே நிறைய குழப்பம் இருக்குது இதுல வந்து. தமிழ் படித்தவர்களுக்கு தெரியும், பொது வெளியில் இயங்கக்கூடியவர்களுக்கு ஔவை என்பது யார் என்பதை வரையறை செய்யக்கூடிய ஒரு இது வந்து இன்னும் புரிதல் இல்லாம இருக்கு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நான் அதை வைத்துதான் இந்த தலைப்பை நான் வந்து ஔவையின் வழியாக, ஔவையின் கவிதைகளின் வழியாக இதை நான் முயற்சி செய்து பார்க்கலாம் என்று எனக்கு தோணியது. நேற்று இரவு நான் உறங்கிக் கொண்டிருந்தேன். கொஞ்சம் என் கையை பிடிச்சி இப்படியே கூட வந்து சேருங்க. உறங்கிக் கொண்டிருந்தேன், திடீர் என்று ஏதோ ஒரு சத்தம் கேட்டது. தூக்கத்திலிருந்து எழும்பி பார்த்தேன், அருகில் ஒரு பெண்மணி அமர்ந்திருந்தாள் கம்பீரத்தோடு. நீங்கள் யார் என்றேன். ஔவை என்றாள். ஔவையா என்றேன். ஆமாம், ஔவை என்றால் வயதான உருவம்தானே எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னேன். நான் கோல் ஊன்றும் வயதினில் அல்ல உங்கள் கற்பனை போல், நான் சங்ககால ஔவை, பாடினி என்று சொன்னாள். பாடினி என்றால் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், புலவர் மரபிற்கு முந்தைய மரபு, பாணர் மரபு, பாடினி மரபு. அதைத்தான் ஔவை என்னிடம் சொன்னாள். உடனே ஔவை கேட்டார், உங்கள் ஊரில் அறம் பாடினாலே வயதானவர்களாக மாற்றி விடுகிறீர்களே என்று ஔவை கேட்டார். அதற்கு நான், ஆமாம், அது எங்களுடைய பழக்கம்தான் என்று சொன்னேன். தற்போது டிக்டாக்கில் ஒரு அம்மா முடித்திருத்தம் செறிவாக செய்து பாப் கட்டிங் நிறைய அறிவுரைகளை கூறுகிறார்களே, உங்களில் பாதி பேர் அவர்கள் சொல்வதைத்தான் பகிர்கிறீர்களே, அவர் என்ன வயதானவரா என்று ஔவை என்னை திரும்பி கேட்டார். அது மட்டுமல்ல, ஔவை இன்னொரு கேள்வியும் சேர்த்தே முன்வைத்தார், தம்பி பாரதிக்கு 39 வயதுதான், அவர் சொல்லாத அவர் பாடாத அறம் இல்லையே, புதிய ஆத்திசூடி கூட அவர் பாடியிருக்கிறாரே, அவர் என்ன கோல் ஊன்றும் ஆளா என்று ஔவை என்னை பார்த்து கேட்டார். நான் சொன்னேன், பாரதியின் கையில் ஒரு கோல் இருந்தது ஒரு புகைப்படத்தில், ஆனால் அவர் கோல் ஊன்றும் ஆள் இல்லை, அவர் தனி அப்படின்னு நான் சொன்னேன். நல்ல வேளை தம்பியின் புகைப்படம் கிடைத்து விட்டது, இல்லை என்றால் நீங்கள் அவரையும் என்னை போல்தான் ஆக்கியிருப்பீர்கள் என்றார். உங்களுக்கு காரணம் புரிந்திருக்கும், 39 வயதுக்குள்ளாக பாரதியின் எத்தனை எழுச்சி மிக்க, எத்தனை அறம் சார்ந்த, எத்தனை வீரம் மிக்க பாடல்களை இந்த சமூகத்திற்கு பாரதி கொடுத்திருக்கிறார், எத்தனை காதல், எத்தனை இது, கிட்டத்தட்ட 11,000 பக்கத்துக்கு பாரதி தன்னுடைய பாடல்களை இன்றைக்கு பாடி வைத்து சென்றிருக்கிறார் என்றால் 39 வயதுக்குள்ளாக தான் அவர் நிகழ்த்தியிருக்கிறார். இந்த கேள்வியை ஔவை என்னை பார்த்து கேட்டார். ஔவை சொன்னார், நல்ல வேளை பாரதி பிழைத்துக் கொண்டார், என்னை மட்டும் நீங்கள் வயதானவராக தள்ளிவிட்டீர்கள் என்றார். ஔவை என்னோடு பேசும்போது சொன்னார், சரி வாருங்கள், காலார காலத்திற்குள்ளாக நடந்து போகலாம் என்றார். காலாரவா என்று கேட்டேன். ஆமாம், பழகி கொள்ளுங்கள், இன்றைய காலத்தில் உங்களுக்கு தேவைப்படும், காலார நடக்க வேண்டியது உங்கள் காலத்தின் கட்டாயம் என்று சொன்னால் ஔவை. சரி வருகிறேன் என்று சொல்லிவிட்டு நான் ஔவையிடம் ஒரு கேள்வியை முன்வைத்தேன், இந்த காலம் உங்களுக்கு பிடித்திருக்கிறதா என்றேன். நாங்கள் வாழும் காலம், ஆமாம் பிடித்திருக்கிறது, ஆனால் மக்களை இந்த புது புது நோய்கள் பிடித்து ஆட்டுகிறது, அதுதான் பிடிக்கவில்லை. ஆனால் இங்கே எங்கள் சங்ககாலம் போன்ற ஏராளமான பெண் கவிகள் இருக்கிறார்கள், அவர்கள் கவிதைகள் எங்கள் காலம் போல செறிவாக இருக்கின்றன என்று ஔவை சொன்னார். எங்கள் காலத்தை காட்டிலும் கூடுதல் எண்ணிக்கையில் இருக்கிறார்கள், அதனால் எனக்கு இந்த காலம் கூடுதலாக பிடிக்கிறது என்று ஔவை சொன்னார். சொல்லிவிட்டு சரி வாருங்கள் முன்னோக்கி நடக்கலாம் என்று சொல்லிவிட்டு நடந்தோம். ஒரு பெரிய அரங்கு,
அந்த அரங்கிற்குள்ளாக இருந்து ஒரு சத்தம் எழும்பியது. சத்தம் எழும்பிய போது என்ன சத்தம் என்று நாங்கள் கேட்ட கொஞ்சம் காது கொடுத்து உற்று கேட்டு பார்த்தோம். பாடி நீ வந்தால், பாடி நீ வந்தால் என்று ஒரு பாடல் உள்ளே அரங்கினுள்ளிருந்து ஒலித்துக் கொண்டிருந்தது. ஏதோ என் பெயரை சொல்லி அழைப்பது போல் ஒரு பாடல் ஓடுகிறதே என்ன என்று அவ்வை கேட்டார். அது ஒரு நாடகம், உங்கள் பெயரில் தான் நடக்கிறது, வாருங்கள் உள்ளே போகலாம் என்றேன். உள்ளே சென்று பார்த்த அவ்வை அந்த காட்சி அமைப்பை பார்த்து வியந்து நின்றார். என் இளமை கால தோற்றத்தை அந்த பெண் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறாரே என்று கேட்டார். இதை யார் எழுதியது என்று கேட்டார். நான் சொன்னேன், இந்த நாடகம் மானுட கவி இன்குலாப் அவர்களால் அவ்வை என்னும் பெயரில் எழுதப்பட்டது என்றேன். இந்த நாடகம்தான் உங்களின் இளமை கால வாழ்வையும் உங்களின் இயல்பு வாழ்க்கையையும் யதார்த்தமாக பதிவு செய்தது என்றேன். பரவாயில்லை, மகிழ்ச்சியாக இருக்கிறது, என்னை சரியாக அடையாளம் கண்டிருக்கிறார் என்று சங்ககால அவ்வை பெருமிதத்தோடு சொன்னார். சொல்லிவிட்டு இன்னும் சற்று முன்னோக்கி நடக்கலாமா என்று கேட்டார் என்று சொன்னேன். அங்கே ஒரு 1950களுக்குள்ளாக நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம். அப்போது கண்ணில் ஒரு சாலையில் ஒட்டப்பட்டிருந்த ஒரு போஸ்டர் அவருடைய கண்ணில் படுகிறது. இது என்ன படம் என்று கேட்டார். இது நீங்கள் நடித்த படம் தான் என்றேன். நானா என்றார். இல்லை இல்லை, நீங்களும் பிற்கால நீதி இலக்கிய அவ்வையையும் சேர்த்து ஒன்றாக்கி எழுதப்பட்ட கதை. அதோ எங்களுக்கெல்லாம் அவ்வை அவர்கள்தான் என்று சொன்னேன். யார் என்று கேட்டார். நான் சொன்னேன், அவர்தான் கே பி சுந்தராம்பாள் என்றேன். எங்கள் தமிழ்நாட்டில் அல்ல, இந்தியாவில் தமிழ் பேச தெரிந்த யாரிடமும் சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்டால் போதும், அவ்வை உடனே சொல்லிவிடுவார் யார் என்று. அவர்தான் இவராக அவ்வையாக இருந்திருக்கிறார் என்று சொன்னார். உடனே சொன்னார், ஆனால் அவர் நான் இல்லை, அவர்தான் நாங்கள் உங்களை படிக்கும் வரை எங்களுக்கு தெரிந்தவர் என்றேன். ஏன்னா நான் இளங்கலை படித்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சவங்க அவங்க தான், இளங்கலைக்கு முன்னாடி வரைக்கும். அதுக்கு பிறகுதான் நமக்கே தெரியும். இன்னைக்கு இருக்கிற நிறைய பேருக்கு அந்த குழப்பம் இருக்குது. சொல்லிவிட்டு அவ்வையை சொன்னார், பரவாயில்லை, கே வி சுந்தராம்பாள் தான் உங்களின் அவ்வையின் அடையாளமா என்று கேட்டு வியந்து நின்றார். ஆமாம் என்றேன். இன்னும் கொஞ்சம் முன்னோக்கி நடந்தோம். அவ்வை கேட்டார், இங்கே ஊவேசா இருக்கிறாரா என்று கேட்டார். நான் சொன்னேன், இருக்கிறார் என்றேன். யாராக என்றார். தமிழ் தாத்தாவாக என்று சொன்னேன். உண்மைதான், அவரும் இன்னும் சில பதிப்பாசிரியரும் சேர்ந்துதான் என் பாடல்களை எல்லா தளங்களிலும் கொண்டு சேர்த்திருக்கிறார்கள். அனைவரும் எனது நன்றிக்கு உரியவர்கள் என்று அவ்வை பெருமையோடு சொன்னான். மீண்டும் சொன்னால் அவ்வை, இன்னும் சற்று முன்னே போகலாமா என்றார். இது சோழர் காலத்தில் இப்போது நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். இங்கதான் அந்த அவ்வை இருக்கிறார் என்றார் அவ்வை. எந்த அவ்வை என்றேன். ஆத்திசூடி கொன்றை வேந்தன் பாடி அவ்வை இங்கேதான் இருக்கிறார் என்றார். அதோ அங்கே இருக்கிறார், வா விசாரித்து விட்டு வருவோம் என்று என்னை கைப்பிடித்து அழைத்துச் சென்றார். மூதுரை பாடிய அவ்வையே வணக்கம் என்றார். அவர் சொன்னார், வணக்கம் என் மூதாதையே, வணங்குகிறேன் உங்களை என்று சொன்னார். உங்களையும் என்னையும் போட்டு குழப்பிக் கொள்கிறார்கள் இவர்கள், அதனால்தான் தம்பியை உங்களிடம் அழைத்து வந்தேன் என்று சொன்னார். வரலாறு என்னும் பெயரில் இவர்கள் அவ்வப்போது குழம்புவார்கள், அதனால் ஒரே பெயரில் இருக்கும் நம்மையும் குழப்பி விடுவார்கள் என்று சொன்னார். தம்பி, நான் இவரில்லை என்று சொன்னார் அவ்வை. நான் அறம் செய்ய விரும்பு என்றவள், அவர் அறம் செய்தவரையே பாடியவர். நான் அறம் செய்ய விரும்பு என்றவள், அவர் அறம் செய்தவரையே பாடியவர். நான் அறத்தை மட்டுமே பாடியவள், அவர் அறத்தோடு அகத்தையும் புறத்தையும் என எல்லாவற்றையும் பாடியவர். எனக்கு மூத்தவள் என் மூதாதை என்று சொன்னாள். நான் சொன்னேன் அதற்கு, உண்மையம்மா, புரிந்து விட்டது, நன்றி, எனக்கு தெளிவு கிடைத்து விட்டது, என் தலைமுறைக்கும் தெளிவு கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இதை உங்களிடம் கேட்டேன் என்று சொன்னேன். மகிழ்ச்சியாக நாங்கள் இருவரும் அவ்வைக்கு கைகூப்பி வணக்கம் சொல்லிவிட்டு சற்று மேல் நோக்கி நடந்தோம். மேல் நோக்கி நடக்கும் போது இப்போது நாங்கள் 7-8 நூற்றாண்டுகளில் நின்று கொண்டிருக்கிறோம். இரு தம்பி, ஆண்டாள், அதோ காரைக்கால் அம்மையார், இதோ இருவரிடம் பேசிவிட்டு செல்லலாம். ஆண்டாள் கவிமொழியும் காரைக்கால் அம்மையாரின் பக்தி நெறியும் எனக்கு பிடிக்கும். இந்த காலத்தில் கவி பாடிய பெண்கள் இவர்கள் இருவர்தான் என்று சொன்னார் அவ்வை. உண்மைதான் அம்மா,
காக்கை பாடினி என்று ஒருவர் கூட இருப்பதாக நான் படித்திருக்கிறேன் என்று சொன்னேன். அவர் ஆனா பெண்ணா என்ற குழப்பத்தையும் நாங்கள் சேர்த்தே உருவாக்கிவிட்டோம் என்றேன். இந்த குழப்பமெல்லாம் தாண்டி ஆண்டாளின் பாடல்களையும் காரைக்கால் அம்மையாரின் பாடல்களையும் என் காதுகளில் ஒலித்துக்கொண்டே நான் முன்னோக்கி நாங்கள் நடந்து கொண்டிருந்தோம். அப்போது அவ்வை சொன்னார், சரிவா நம் உலகத்திற்கு போகலாமா என்று அவ்வை கேட்டார். ஆகா, உங்கள் கவிதை உலகம் எனக்கு பிடித்த உலகம் ஆயிற்றே என்று நான் அவ்வையிடம் சொன்னேன். சரி, ஒன்றை மறந்து விட்டாயே என்று அவ்வை என்னிடம் கேட்டார். என்ன என்றேன். நாம் உன் காலத்திலிருந்து இப்போது என் காலத்திற்கு முன்னாக வரை நடந்து வரும்போது நீ சந்தித்த ஆண் கவிகள் எத்தனை என்று அவ்வை என்னிடம் கேட்டார். நான் சொன்னேன், ஐயோ எண்ணிவிடவே முடியாது என்றேன். அத்தனை எண்ணிலடங்கா கவிஞர்கள் அங்கே இருக்கிறார்கள் என்று சொன்னேன். பெண் கவிகள் என்று அவ்வை என்னை பார்த்து கேட்டார். உடனே சொல்லிவிட்டேன், 18ஆம் நூற்றாண்டிலிருந்து உங்கள் சங்ககாலத்திற்கு முன் வரை 10 பேர் கூட எங்களுக்கு இலக்கியங்களில் பதிவு செய்யப்படவில்லை என்று சொன்னேன். நான் என்ன நினைக்கிறாய் இது குறித்து என்று அவ்வை என்னை பார்த்து கேட்டார். பெண்கள் பெரும்பாலோர் இந்த காலங்களில் படிக்கும் சூழல் இல்லாத காலமாக இருந்திருக்கிறது என்று பார்த்தாயா, உனக்கு எளிதாக தெரிந்திருக்கிறது. பெண்களுக்கான கல்வி மறுக்கப்பட்ட காலம் இவை. என் காலத்திலும் உங்கள் காலத்திலும் யார் நம்மளோட காலம் இருந்த அளவிற்கான பெண் கல்வி பற்றிய சிந்தனை இந்த காலங்களில் இல்லை. அதனால்தான் பெண்பார் புலவர் எண்ணிக்கையே இங்கு இல்லை என்று அவ்வை சொன்னார். அவ்வை இந்த வரலாற்றை எவ்வளவு சரியாக புரிந்து கொண்டிருக்கிறார் என்பது என் பார்வையில் அப்போது விரிந்தது. நாம் தான் வரலாறுகளை அவ்வப்போது குழப்பிக் கொள்கிறோம் என்பதும் எனக்கு தெரிந்தது. நான் அவ்வையிடம் கேட்டேன், சரி உங்கள் காலத்தில் யாரெல்லாம் உங்களுக்கு அதிகம் படித்தவர்கள் என்று கேட்டேன். அவ்வை சொன்ன முதல் பெயர் அதியம்மான் என்றார். அவர் என் தோழர் என்று சொன்னார். அடுத்து யாரை பிடிக்கும் என்றேன், வெள்ளி வீதி என்று சொன்னார். என்னை போல் மிக காத்திரமான தமிழ் சமூகத்தில் சிறந்த பாடல்களை முன்வைத்தவர் வெள்ளி வீதி என்று சொன்னார். யாருக்கும் அச்சப்படாமல் தன் கருத்தை வெளிப்படுத்தியவர் வெள்ளி வீதி. அதனால்தான் வெள்ளி வீதியை பற்றியும் நான் என் பாடலில் குறிப்பிட்டிருக்கிறேன் என்று வெள்ளி வீதியாரை பற்றி பெருமையாக சொன்னார். அடுத்து யாரை பிடிக்கும் என்றேன், பாரி மகளிர் என்று சொன்னார். அங்கவையும் சங்கவையும் எனக்கு எப்போதும் பிடித்தவர்கள். கபிலர் என்னிடம் ஒப்படைத்து சென்ற போது அவர்களை எப்படியாவது கரையேற்றி விட வேண்டும் என்ற பெருமையில் நான் இருந்தேன். எவ்வாறெல்லாமோ அலைந்து திரிந்து அவர்களை நான் காப்பாற்றி கொண்டு சென்றேன் என்று அவ்வை பெருமிதத்தோடு சொன்ன போதும் அவளுக்குள்ளாக ஒரு வலி இருந்ததை என்னால் உணர முடிந்தது. அடுத்து ஒரு கேள்வி கேட்டேன், நீங்கள் பெரிதும் விரும்பாதவர்கள் யார் என்று கேட்டேன். அவ்வை சட்டென சொல்லிவிட்டால், மூவேந்தர்கள் என்று சொன்னால். மூவேந்தர்களா? எங்களுக்கெல்லாம் எங்கள் வரலாற்றை சொல்வதற்கு மூவேந்தர்கள் தானே பயன்படுகிறார்கள் என்று சொன்னேன். அப்போது அவ்வை சொன்னால், குறுநில மன்னர்கள் மீது ஏதோ ஒரு காரணத்திற்காக போர் தொடுத்து கொண்டே இருப்பார்கள் என் காலத்தில். அதனால் எனக்கு அவர்கள் மீது விருப்பம் இல்லை. உங்களுக்கு பிடித்திருக்கலாம், உங்களுக்கு தேவைப்படலாம், ஆனால் எனக்கு அவர்களை அவ்வாறாக நான் நேரடியாகவே அவர்களை பற்றி சொல்லியிருக்கிறேன் என்று சொன்னார் அவ்வை. சரி, உங்கள் கவிதைகள் பற்றி பேசுவோமா என்று அவ்வையிடம் கேட்டேன். பேசலாமே என்றார் அவ்வை. உங்கள் அகப்பாடல்கள் பற்றி சொல்லுங்களேன் என்றேன். நான் எழுதிய பாடல்கள் அனைத்தையும் உங்கள் தொகுப்பின் வசதிக்காக தூக்கிவிட்டீர்கள். ரொம்ப அழகா அவ்வை சொன்னாங்க எனக்கு அந்த பதில். நான் எழுதிய பாடல்கள் அனைத்தையும் உங்கள் தொகுப்பின் வசதிக்காக தூக்கிவிட்டீர்கள். மிச்சம் எஞ்சியது அந்த 59 பாடல்கள் தான் அந்த தொகுப்புகளில் எஞ்சியிருக்கின்றன என்று சொன்னார். ஏன்னா சங்கலக்கியம் எல்லாம் தொகுத்த தொகுப்பு என்று உங்களுக்கு தெரியும். நீங்கள் படிப்பது நான் எழுதியவற்றிலிருந்து தேடி தொகுத்தவை என்று அவ்வை சொன்னார். சொல்லிவிட்டு, அத்தனை பாடல்களை எழுதியிருக்கிறீர்கள், மனிதர்கள் எல்லோருக்குள்ளும் இருக்கிற ஆழ்ந்த உணர்வு அதை வெளிப்படுத்துபவர்கள். இன்னொரு கேள்வியை நான் அவைகிட்ட முன் வச்சேன், உங்களுக்கு காதல் என்றால் அவ்வளவு பெரு விருப்பமா என்று கேட்டேன். அத்தனை பாடல்களை எழுதியிருக்கிறீர்களே என்று நான் கேட்டதற்கு அவ்வை சொன்னார், மனிதர்கள் எல்லோருக்குள்ளும் இருக்கிற ஆழ்ந்த உணர்வு அதை வெளிப்படுத்துபவர்கள் வெளிப்படுத்தாதவர்கள் இந்த இரண்டு வகைதான் என்று அவ்வை சொல்லிவிட்டு, நான் பாடினேன் இல்லையா, அதனால் பாடலாக பாடினேன் என்று அவ்வை சொன்னார்.
நான் படித்த பாடல்கள் சிலவற்றை உங்களுக்கு சொல்லவா என்றேன், சொல்லுங்களேன் பார்ப்போம் என்று அவ்வை எனக்கு பதிலுரைத்தார்.